வெல்கம் டு பாத் ஃபைண்டர் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் சொல்லுங்கள். துபாய் கோல்டு சூக். கோல்டு சூக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை தான் பற்றி உங்களுக்கு எல்லாம் விளக்கம் போடுறோம். அது வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, துபாயில் டேரா துபாய்னு சொல்லுவாங்க, அதான் ஓல்டு துபாய்னு சொல்லுவாங்க. அதில் அல்ராஸ்ன்னு ஒரு ஏரியா, அல்ராஸ் டேரா துபாயில் தான் அந்த கோல்டு சூக் லொக்கேட்டட் ஆகிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 380 ரீட்டைலர் ஷாப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மொத்தமாக சேல் பண்ணுறது என்னென்னா கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அதேமாரி கோல்டு சூக்கு பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோவில் வர்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, அது கிட்ட வந்து அல்ராஸ் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது க்ரீன் லைனில். அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதேமாரி கோல்டு சூக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு சூக் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஸ்பைசி சூக் இருக்குது. அதேமாரி கோல்டு சூக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இது இருக்குது, முர்ஷித் பஜார். அதுக்கு கொஞ்சம் வாக்கபிள் போனீங்கன்னா சப்கா பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதேமாரி கோல்டு சூக்கோட டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே டு தேர்ஸ்டே 10 AM டு 10 PM. அதேமாரி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா 4 PM டு 10 PM. அதான் உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கோல்டு கலெக்ஷன் இருக்குது. அதேமாரி கேரக்ட்ஸில் பார்த்திங்கன்னா 24 கேரக்டு, 22 கேரக்டு, 18 கேரக்டு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்கின் பண்ணி வாங்கலாம். அதேமாரி நோ மேக்கிங் சார்ஜ் இருக்கும், நிறையா இது இருக்குது. டூரிஸ்ட் வந்தீங்கன்னா வேட் ரிடக்ஷனும் இருக்குது. டூரிஸ்ட்டு விசாவை காட்டி நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை இன்வாய்ஸோட ஏர்போர்ட் போகும்போது அந்த இன்வாய்ஸை காட்டினீங்கன்னா உங்களுக்கு வேட் மணி ரீஃபண்ட் ஆகிடும். அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. கோல்டு வெரைட்டி ஆஃப் கோல்டு இருக்குது, வாங்கணும்னு ஐடியா இருந்தால் வாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோல்டு சூக் தான் பார்த்துக்கிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், 380 ரீட்டைலர் ஷாப் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இது கோல்டு ஹவுஸ்னு ஒரு ஷாப்பு, எவ்வளோ மெட்டீரியல் வச்சுருக்காங்க பாருங்க. ஃபாரின் ஷாப்பு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 18 கேரட் வச்சுருக்காரு, 22, 24 வச்சுருக்காரு. மோஸ்ட்லி இந்தியன்ஸு நம்ம ஏஷியா பீப்புள்ஸ் தான் 22, 24 வாங்குகிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 18 கேரக்டு நிறையா டிசைனிங் ட்ரெஸ் மாதிரி வச்சுருக்காரு, ஷூ மாதிரி, பக்கிள்ஸ் மாதிரி. இந்த பாருங்கள் அந்த மார்க்கெட்டே பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு சன்ஷைடு இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருப்பாரு, நல்லாயிருக்கும். பந்தல் மாதிரி நம்ம ஊரில் எப்படி திருவிழாவுக்கு பந்தல் போடுவாங்க, அந்தமாரி இங்கே நார்மலாகவே இந்த கோல்டு ஷூ ஃபுல்லாகவே அதேமாரி இருக்கும். ஃபுல்லாக மக்கள் போயிட்டு வந்துட்டு டூரிஸ்ட்டு பிளேஸாக இருக்கும், பணம் அவ்வளோ புழங்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 டன் கோல்டு வருது போகுதுங்கிறாங்க. அது எந்தளவு உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. அது என்னென்னா அந்தளவு சேல்ஸு, நிறையா கோல்டு பர்ச்சேஸிங் எல்லாமே இங்கே தான் நடக்குது. பாருங்கள் எவ்வளோ ஷாப்பு, எவ்வளோ வெரைட்டி ஆஃப் இது, எவ்வளோ டூரிஸ்ட்டு சுற்றுறாங்க பாருங்கள். கோல்டு, பிளாட்டினம், டைமண்டு, சில்வர் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்காததே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோ ஷாப் இருக்கும் இங்கே, ஹோல்சேலாகவும் இருக்கும், ரீட்டெயிலும் இருக்குது. அந்தமாரி சில ஷாப்பு பார்த்திங்கன்னா நோ மேக்கிங் சார்ஜஸ்ன்னு இருக்குது. அதுமாரி அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா. இடையில் பார்த்திங்கன்னா அந்த
நார்மலாக வாட்டர் கிட்டரு எல்லாமே இடையில விற்கிறாரு. அதேமாரி ஃப்ரீயாக வாட்டர் கவர்மெண்ட் ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, வாட்டர் பூத் மாதிரி. அதுமாரி நல்லா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ இந்தியன் ஜுவல்லரிஸே நிறையா இருக்குது. மலபார் கோல்டு, வேறு ஜோயால் காசு, ஜோசால் காசு, அதுமாரி ஹசீனா ஜுவல்லர், நிறைய இந்தியன் கம்பெனியாக இருக்குது. நிறைய பேர் இந்த கென்சு ஜுவல்லரின்னு இதுலேயே ஒரு ஷாப்பு, கென்ஸ் ஜுவல்லரி லாஸ்ட்டில் ஒரு ஷாப்பு வரும் பாருங்கள் இந்த வீடியோலேயே. அவ்வளோ பெரிய இந்த இது மாதிரி ப்ரேஸ்லெட்டு இந்த இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காரு. அவ்வளோ பெரிய ட்ரெஸ் மாதிரியும் நிறைய இருக்குங்க பாருங்கண்ணா. அதில் ஒரு சர்டிஃபைடு, அந்த சர்டிஃபைடும் எடுத்துருப்பேன் பாருங்கள். அந்த ஒட்டியானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒட்டியானமே அவ்வளோ பெரிய ஒட்டியானமானு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ பெருசுலாம் இருக்குங்க பாருங்கள்லாம், பார்த்துக்கிட்டே வாங்க காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். நிறைய ஷாப்பு, நிறைய வெரைட்டி ஆஃப் கோல்டு எல்லாமே இருக்கும் இங்கே. கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் எல்லாம் வெரைட்டியாக இருக்குது. அவ்வளோ பீப்புளும் வந்து வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அவ்வளோ ஃப்ளோட்டிங் ஏரியா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, செம்ம இதாக இருக்கும். கலெக்ஷன்ஸு அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் வாங்கிடலாம். நம்ம சொன்ன ஷாப்பு இந்த வந்துருச்சு, இந்த பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள். இப்போ காட்ட போகிறேன் அந்த ஷாப்பு தான் பாருங்கள். இந்த ஷாப்பு தான் இது தமாஸ் ஜுவல்லரி, இதுக்கு அந்தான கென்ஸ் ஜுவல்லரின்னு. இந்த ஷாப்பில் அவ்வளோ பேர் நிற்பாங்க பாருங்களாம், அங்கே பாருங்கள். இதெல்லாம் சின்ன ஜுவல்ஸு, அந்த சைடில் பாருங்கள் அவ்வளோ பெரிய அந்த வச்சுருக்காங்க பாருங்கள், ஒட்டியான மாதிரி ட்ரெஸ் மாதிரி. அதுக்கு சர்டிஃபைடே வாங்கியிருக்காங்க அவங்க, சர்டிஃபைடும் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோ இது இருக்குது இங்கே, அவ்வளோ கூட்டம். இந்த இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய கூட்டம் வருங்க. கின்ன சர்டிஃபிகேட்டே வச்சுருக்காங்க, வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த ஜுவல்லரிஸு கோல் சூக் தான். கோல் சூக்லேயே இந்த இது வந்து இந்த கோல் சூக் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அவுட் சைடு ஏரியாவில் இருக்குது, மெயின் ரோடு பக்கம். இது பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறையா ஷாப்பு செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது. அந்த கோல் சூக்கு அந்த ஏரியாவை சுற்றி உள்ள எல்லா பில்டிங்கும் கோல் சூக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு கோல் சூக் என்ட்ரன்ஸ் நம்பர் 3 இது. இந்த இப்படியும் போகலாம் என்ட்ரன்ஸு, இது வழியும் பார்க்கலாம். நிறைய ஷாப் இருக்குது பாருங்கள், ஃப்ளோட்டிங் ஏரியா, அவ்வளோ மக்கள் குமிகிறாங்க பாருங்கள். இந்த கென்ஸ் ஷாப்பு நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காரு. அதுமாரி டாக்கா நிறைய ஷாப்பு, அவ்வளோ டிசைன் இருக்குது, அவ்வளோ லாட் ஆஃப் டிசைன் எல்லாம் இருக்குது. என்ஜாய்.
இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறது கோல்டு சோக்கு தான் பார்த்துட்ருக்கோம். அதுலேயே இது ஒரு ஷாப்பு, இதை பாருங்கள், எல்லாமே பக்காவாக ட்ரெஸ் மாதிரி வச்சுருக்காரு. மூந்தன் ஜுவல்லரி உட்காந்து நிறையா இந்த இது கோல்டன் பில்டிங் இதுன்னு சொல்லுவாங்க, அந்த பில்டிங் உள்ளேயும் இருக்கும், அதுமாரி இதுவும் இங்கேயும் இருக்கும், கோல்டு சோக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நியூ கோல்டு சோக்கு, இது ஓல்டு கோல்டு சோக்கு. இதெல்லாம் பாருங்கள், ட்ரெஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, நிறைய டிசைனு, நிறைய இது, லாட் ஆஃப் ஆஃபர்ஸு. இது இது ஒரு ஜுவல்லரி மாரி நிறைய பாருங்கள், உங்களுக்காக காட்டுறோம் பாருங்கள். இது இந்த ஆப்போசிட் எல்லாமே நியூ கோல்ட் சோக்கு, அதையும் உங்களுக்காக சும்மா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்.